வணக்கம், என் பேர் சிவபிரகாஷம். நான் திருத்தங்கல் சிவாசி பக்கத்தில் இருக்கேன். நாங்கள் ஒரு 40 ஏக்கரில் ஃபார்மிங் பண்ணுறோம். மாடர்ன் ஃபார்மிங் பாலிஹவுஸ்லேயும் பண்ணுறோம். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் என்வாயர்மெண்ட், நேச்சுரலி வென்டிலேட்டர்லேயும் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ப்ரெசிஷன் ஃபார்மிங். பர்டிகுலர் உரம், தண்ணியோட தன்மை, பிஹெச் லெவல் பார்த்து பண்ண வேண்டியது. அதனால் ஒரு ஃபர்டிகேஷன் சிஸ்டம் போகணும் அப்படின்ற பிளானில் இருந்தோம். மொபிடெக் வந்து எங்களுக்கு ஏற்கனவே ஆட்டோமேஷன் பண்ணியிருந்தாங்க. மொபைல்லே மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறது, டைம் செட் பண்ணி ரன் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி நாங்கள் அவங்களோட சப்போர்ட்டில் ஃபர்டிகேஷன் சிஸ்டமும் ஆட்டோமேட்டிக் கேட்வால் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கேட்வால் சிஸ்டம் இன்னொரு ஃபார்மில் பண்ணியிருக்கோம், கொய்யாக்கு. இதில் என்ன அட்வான்டேஜ்னால், எங்களுக்கு டே டைம் தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை. நைட் டைம் நாங்கள் தேவைப்படுற இடத்துல பர்டிகுலர் டைமு எவ்வளோ லிட்டர் தண்ணி ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்கணுமோ அதை பிளான் பண்ணி பண்ணுறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நைட்டு கொடுக்குறனால சுடு தண்ணி டெம்பரேச்சர் ஒன்று போல் போகுது. பிளான்ட்டு வந்து மார்னிங் சன்லைட் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. த்ரூ அவுட் டே வந்து ரொம்ப வாடுறது இல்லை. உச்சி வெயிலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறது கிடையாது. ஃபர்டிகேஷன் சிஸ்டம் ஏன் போனோம்னா, இங்கே பாலி யூஸ் பண்ணுறோம், ஷேட் நெட்டில் பண்ணுறோம், பந்தலில் பண்ணுறோம். இது பெரும்பாலும் காய்கறி ஐட்டம். காய்கறி ஐட்டத்தில் தண்ணியோட குவாலிட்டி முக்கியம், தண்ணியோட பிஹெச் ரொம்ப முக்கியம், உரத்தோட தன்மையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனை வரும், கம்மியாக கொடுத்தாலும் பிளான்ட்டோட ஈல்டு போதுமான அளவு வராது. இதில் அட்வான்டேஜ் வந்து நம்ம தேவையான தண்ணி கொடுக்குறோம், தேவையான உரம் கொடுக்குறோம், ரெண்டையுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. இன்னொன்று வந்து உரம் கொடுக்குறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. எக்ஸாக்டாக கொடுக்கணுன்னா நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணி கொடுப்போம். அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெஞ்சுரி வேறு மெத்தடில் கொடுத்தாலுமே கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி கொடுக்க முடியாது. இன்னொன்று ஃபீல்டில் போய் நின்று பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் கேட்வால் திறக்கிறது, ஃபர்டிகேஷன் கொடுக்கறது, இந்த இஷ்யூஸ் இருக்குது. ஃபர்டிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது நம்ம எங்களோட வாட்டர் வந்து ஆல்கலைன், ரொம்ப சுண்ணாம்பு தன்மை இருந்தாலும் ஒத்துக்காது. அதனால் கொஞ்சம் ஆசிட் டோஸ் பண்ணுறோம், நைட்ரிக் ஆசிட், பிஹெச்சை குறைக்கிறதுக்காக. ரெண்டாவது, உரம் வந்து பர்டிகுலர் பிளான்ட்டோட க்ரோத் ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரே மாதிரி என்டையர் லைஃப் சைக்கிள் கொடுக்குறதில்ல. ஸ்டார்டிங் கம்மியாக கொடுப்போம், பர்டிகுலர் ஃபர்டிலைசர் கொடுப்போம். மிடில் வெஜிடேட்டிவ் க்ரோத்தில் ஒரு மாதிரி கொடுப்போம், ஈல்டு வரும்போது ஒரு மாதிரி கொடுப்போம். இது எல்லாமே ஃபர்டிகேஷன் சிஸ்டம் பண்ணும்போது நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ உரம்னு கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியுது. போகக்கூடிய தண்ணியில் எவ்வளோ உரம் பர்சன்டேஜ் இருக்கணுன்றதையும் கால்குலேட் பண்ண முடியுது. கேட்வால் சிஸ்டம் இருக்கனால எந்த கேட்வால் இங்கேருந்து ரிமோட்டாகவே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே ஃபீல்டுக்கு போய் ஒவ்வொரு இதாக ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணுன்ற இஷ்யூ கிடையாது. அதனால் ஒரே ஆள் வந்து ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர்னாலும் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது. பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸாக்ட் ஃபர்டிகேஷன் கொடுக்கும்போது அதில் இருக்க டிஃபிஷியன்சி எதுவும் வந்தாலுமே அதை கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. பிளான்ட்டோட க்ரோத்தை பார்த்து தான் உரம் கொடுக்குறோம். இப்போ நார்மல் விவசாயத்தில் எல்லோரும் மண்ணில் போடுறாங்க, தேவைக்கு மேலே போடுவாங்க, பாதிக்கு மேலே வந்து கரைஞ்சி அடியில் வேஸ்ட்டாக தான் போகுது. இதில் வந்து நமக்கு எக்ஸாக்டாக இந்த நாள் ஒரு நாளைக்கு அது எவ்வளோ எடுக்குமோ அந்த அளவு தான் கொடுக்குறோம். என்ன மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கணுன்றதையும் டிசைட் பண்ணுறோம். இதில் ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் யூஸ் பண்ணுறோம் நம்ம. இது வந்து பெரிய பெனிஃபிஷியலாக இருக்குது. கொஞ்சம் ஏக்கரேஜ் நிறையா இருக்கிறவங்க, காம்ப்ளிகேட்டட் க்ராப் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஒரே ஆள் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம், கரெக்டாக கொடுக்கலாம், வேஸ்ட் இல்லாமல் கொடுக்கலாம். மொபிடெக் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக பண்ணுறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 மோட்ரு நாங்கள் வந்து அவங்களுடைய மொபைல் சிஸ்டத்தில் தான் ஆன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன் ஆஃப் பண்ணுறதுல ஒரு அட்வான்டேஜ், நமக்கு கரண்ட் கரெக்டாக வந்தால் ஆன் ஆகும், எக்ஸஸாக வந்தாலும் ஆஃப் ஆகிடும். அது ஒரு சேஃப்டி. பல நேரம் மோட்ரு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கிறது, ப்ரிவெண்ட் ஆகுது. ரெண்டாவது, வேலை பார்க்குற ஆளும் கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வேலை பார்க்காம சமயத்துக்கு இருப்பாங்க. நமக்கு வந்து மொபைலில் பார்த்துக்கலாம் இப்போ கரண்ட் இருக்கா, எவ்வளோ நேரம் தண்ணி பாய்ச்சிருக்காங்க என்னன்றதையும் மானிட்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. ஃபர்டிகேஷன் சிஸ்டம் அதோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது உரம் தண்ணி, இப்போ இன்றைக்கி வாட்டர் ஷார்ட்டேஜ் எந்த வருஷம்னாலும் வந்துடுது. இப்போ நாங்கள் ஒரு 14 ஏக்கர் வந்து ஒரே ஒரு கிணறுலேருந்து பாய்ச்சிறோம். போர் இருந்தாலுமே போரை பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அந்தந்த ஃபீல்டுக்கு இன்றைக்கி ஒரு 10,000 லிட்டர் இந்த 1 ஏக்கர் கொடுத்தா போதுன்னா அதை கால்குலேட் பண்ணி கொடுக்க முடியுது. அதனால் வாட்டர் வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரிப் இரிகேஷன் போட்டாலே குறையும். அதுலேயும் இதில் வந்து நம்ம எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி பண்ணுறனால அதில் வர வேஸ்டேஜையுமே ப்ரிவெண்ட் பண்ணிடுறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக மாடர்னாக பண்ணணும், வேலையால் கம்மியாக இருக்கணும், கரெக்டாக வேஸ்டேஜ் இல்லாமல் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப பெனிஃபிஷியல்.
மொபிடெக்கோட சப்போர்ட்டுமே நல்லாயிருக்கு. அவங்க பெருந்துறையில் இருந்தாலுமே எங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஃபோன்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபீல்டுக்கு ஆள் அனுப்புகிறதும் டிலே பண்ணுறதில்ல. அதனால் எங்களுக்கு சப்போர்ட் இஷ்யூ எதுவும் இருந்ததில்லை. சிஸ்டம்லேயும் மேஜராக எதுவும் ஃபெயிலியர்ஸ் எதுவும் வர்றதில்லை. கொஞ்சம் இனிஷியலாக கற்றுக்கிறத கரெக்டாக கற்றுக்கிட்டோன்னா நமக்கு மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணுறதில் பெரிய சப்போர்ட் வேணுன்ற அவசியம் கிடையாது. ஓவரால் எங்களுக்கு வந்து சிஸ்டம் நல்லாயிருக்கு. தேங்க்யூ.